ஆக்சிஸ் பேங்க் லோன் ப்ராடக்ட்ஸில் 24x7 ஃப்ளெக்ஸி கிரெடிட் அப்படின்னு புதுசாக ஒரு லோன் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ற கம்ப்ளீட்டான ப்ரொசீஜர் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 24x7 ஃப்ளெக்ஸி கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 24x7 அதாவது வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரம் எப்போ வேணாலும் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வெறும் 3 நிமிஷத்தில் அப் டு அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும். 24x7 ஃப்ளெக்ஸி கிரெடிட் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, அதாவது நம்ம இப்போ நார்மலாக இப்போ ஒரு 1 லட்சரூபா பர்சனல் லோன் வாங்குறீங்க, அதில் ஒரு 75,000 ரூபா தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சாங்ஷனான மொத்த 1 லட்சரூபாக்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து திருப்பி வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1 லட்சரூபா வாங்கிட்டு 20,000 ரூபா மட்டும்தான் ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய 20,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து வட்டி திருப்பி செலுத்தி கட்டினா போதும். வட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய டைமில் நம்ம வந்து மினிமம் டியூ கட்டுவோம், அதுவும் வட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 30%-40% வரைக்கும் போடுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளெக்ஸி கிரெடிட் லோனுக்கு வட்டியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 16% தொடங்கி அதிகபட்சம் 19% வரைக்கும் தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக 12 மாதம் வரைக்கும் தவணை காலம் போட்டுக்க முடியும். அந்த வாங்கக்கூடிய கடனை எப்போ வேணாலும் ஃபோர் க்ளோசர் பண்ணிக்கலாம். ஃபோர் க்ளோசர் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அதை ஃபோர் க்ளோசர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நியரஸ்ட் பிரான்ச்சை போய் காண்டாக்ட் பண்ணாலே போதும். 24x7 ஃப்ளெக்ஸி கிரெடிட் இந்த லோன் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு வந்து ஆக்டிவேஷன் சார்ஜஸாக ஒரு 750+ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஒருவேளை செக் பவுன்ஸ் ஆச்சுது இஎம்ஐ டேட்டில் அப்படின்னா 500+ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. திரும்பவும் நீங்கள் இந்த கடனை ரினிவல் பண்ணக்கூடிய டைமில் மறுபடியும் 750+ ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸி கிரெடிட் லோன் அவைல் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம், உங்களுடைய வயது 21 தொடங்கி அதிகபட்சம் 59க்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் மாத வருமானம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். உங்களுடைய மாத வருமானம் 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய மாத வருமானம் ஆக்சிஸ் பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் வச்சு வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து மாத சம்பளத்தை பொறுத்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அமௌண்ட் அப்படின்றது வரும். அதிகபட்சமாக நம்மளுடைய மாத வருமானத்துலேருந்து 5 மடங்கு வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்க முடியும். உங்களுடைய எலிஜிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா 5 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக வாங்கிக்கலாம். குறைந்தபட்சம் 30,000 தொடங்கி அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும். இந்த ஆஃபர் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆக்சிஸ் பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து லோன் செக்ஷனில் போய் 24x7 ஃப்ளெக்ஸி கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். வித்தின் ஒரு 3 ஸ்டெப் தான் சிம்பிளாக ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்கோட வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ண முடியலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை போய் காண்டக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேருக்கும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, இந்த ஆஃபர் எனக்கு இருக்குதா அப்படின்றத பற்றி. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சிஸ் பேங்கோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக அந்த பேஜ் வரும். லெஃப்ட் சைடில் மெனு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லோன்ஸ்னு இருக்குது இல்லையா, 4வது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் 24x7 ஃப்ளெக்ஸி கிரெடிட் நியூனு பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸில் நம்ம இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு மேலே வந்து அப்ளை நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் பேங்க் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.